இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மலையாளம் ஆக்சன் டிராமா மூவியா ரிலீஸ் ஆன ஆவேசம் வாங்க சீக்கிரமாவே படத்தோட கதை கூட போயிடலாம் ஓப்பனிங்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல காலேஜ்ல பிபி ரெண்டு பசங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றதுமே காட்டுறாங்க அப்ப இங்க வந்து ஒருத்தர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த காலேஜோட ஹாஸ்டல் அவ்வளவு நல்லா இருக்காது பக்கத்துல இன்னொரு ஹாஸ்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி அந்த தங்க வைக்கிறாரு அந்த ஹாஸ்டலோட ஓனரே இவர் தான் இவர் நம்ம ஹாஸ்டல் ஓனர் அங்கேதான் சாந்தன

அப்படியே போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவனு சொல்ல இங்க பாருங்க நாம இருபத்தி பேர் இருக்கோம் அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்து நம்ம சீனியர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நாளையில இருந்து நம்ம இருபத்தி ரெண்டு பேரும் ஒரே கேங்கா இருக்கும் நம்ம மேல இனிமே யாருமே கையை வைக்க கூடாது அவனுக்கு ஏதாவது பேசினா நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு ஆஜு எல்லார்கிட்டயுமே சொல்றான் எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க அடுத்தனா இவங்க இருபத்தி ரெண்டு பேரும் காலேஜ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரே கேங்கா மொத்தமா காலேஜுக்கு வராங்க ஆஜு கொடுத்த தைரியத்துலதான் சாந்தனும் அவனுக்கு வேணும்னு வம்பு இருக்கிற மாதிரி பண்றான் அப்போதைக்கு இவனுக்கு கும்பலா சுத்தத்தை குட்டியோட குரூப்புமே அமைஞ்ச அமீதியை ஒடுக்கி போறாங்க ஆனா இவனுக்கு ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியா சாந்தன மடக்கி உன் பேரனடா அப்படின்னு விசாரிக்க அப்பவும் சாந்தன் திமிரா பேசிட்டு வந்து ஆஜுகிட்ட கிட்ட இன்னைக்கு அவனுக்கு என் பேரு என்னன்னு கேட்டாங்க உங்கடா இவனுங்களே அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டே அப்படின்னு சாந்தன் சொல்ல ஏண்டா பேர கட்ட பேர சொல்லிட்டு வர வேண்டியதுதானடா ஏண்டா திட்டிட்டு வந்த அப்படின்னு ஆஜு கேக்க நீதானடா நாம எல்லாம் கேங்கா ஒன்னு அவனுங்களை எதிர்த்து நிக்க போறோம்னு சொன்ன இப்ப நடா பெல்ட் அடிக்கிற அப்படின்னு சாந்தன் கேக்குறான் அதுக்குன்னு அவனுக்கு வேணுமனேவா உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு ஆஜு கேக்க சரி சரி டென்ஷன் ஆகாதப்பா நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது முடியாது அவங்க எல்லாம் வர மாட்டாங்கன்னு சாந்தா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குரூப் சேர்ந்த ரெண்டு பேரும் அங்க பைக்ல வராங்க பைக்ல வந்தவங்க சாந்தன் கூட வம்புக்கு வர அப்ப ஆதிவும் இங்க காலேஜில தான் சீனியர் இது எங்களோட ஹாஸ்டல்னு சொல்ல ஒருத்தன் எகிரிகிட்ட சண்டை போட வர அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் இவங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் எகிரிகிட்ட வந்தவன நிறுத்தி இப்போதைக்கு பிரச்சனை வேணாம் வாங்க இருந்து போலாம் அப்படினா அங்க இருந்து அவன கூட்டிட்டு போறான் அப்ப இந்த குரூப் கிட்ட ஆல்ரெடி அடி வாங்குனவன் ஆதிவ கூப்டே அவதான் குட்டின்னு சொல்றான் எகிரிட்ட வந்தவன் தான் குட்டி அவதான் அந்த கேங்கோட லீடர் அடுத்த சில அஜுவும் அந்த இருபத்தி ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஆளுங்களோட வருவாங்க இன்னைக்கு நைட்டு மட்டும் நாம தாண்டிட்டோம் கண்டிப்பா நாம தாண்டா கெத்துன்னு ஸ்பீச் எல்லாம் கொடுக்க ஆல்ரெடி அடி வாங்கினவன் என்னோட ஷேர நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் இனிமே வாங்க முடியாதுப்பா நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் அவங்க கூட சேர்ந்து இன்னும் மூணு பேருமே போயிடறாங்க சரி இப்போ நம்ம பதினெட்டு பேர் இருக்கோம் நாம பார்த்துக்கலாம் அவனுங்க அவங்க ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டை கம்பி பைப்புனு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறத பார்த்தா ஹாஸ்டல் ஓனரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க சீனியர் பசங்க அடிக்க வராங்க அதனால ஒரு சேஃப்டிக்காக ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பசங்க சொல்ல நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க இந்த பெங்களூரே நான் தான்டா என்னைய தாண்டி தாண்டா அவனுக்கு உங்களை தொடனும் எதுவுமே பண்ண மாட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு போறாரு ஒருத்தனை வாட்ச் பண்றதுக்கு வெளியில செட் பண்ணிட்டு எல்லாருமே ஆயுதத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க அங்க வெளியில காவலுக்கு இருந்தவனும் தூங்கிடுறான் திடீர்னு வெளியில பைக் சுத்தம் கேட்டு ஆஜ் வெளியில எட்டி பார்த்தா அங்க இந்த திருப்பிலாவே பைக்ல பசங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க தூங்கிக்கிறதவங்க எல்லாருமே அந்த சத்தத்துல எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா ஓனரையும் மடக்கி கீழே போட்டு படுக்க வச்சு நீ ஏன் அவங்களை வெளியில கூட்டிட்டு வரீங்க சொல்றியா இல்ல நாங்க உள்ள போட்டோம் அப்படின்னு அவனுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க அத பார்த்து ஆஜுக்கும் பசங்களுக்கும் வைத்த கலைக்கிடுது குட்டியும் அவ ஆளுங்களோட மேல வந்து ஆஜு சாந்தன் பிபின்னு மூணு பேருமே பார்த்து நீங்க மூணு பேரும் டிரெஸ் அவுத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து சண்டை போடாம போயிடுவோம் அப்படி சொல்ல சாந்தன் வேக வேகமா சட்டையும் பேண்டையும் கழட்டிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல வேற வழியில புரிஞ்சு பிபியும் ஆஜுவும் கூட டிரெஸ் கலட்டிடுறாங்க அவனுக்கு மூணு பேருமே குட்டி கார்ல ஏத்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரா வர வழி முழுக்க கார்ல அவங்கள அடிச்சுக்கிட்டே வராங்க வீட்டுக்கு வந்தது செம்மையா அடி அடினு அடிக்கிறாங்க அவங்கள நைட் வச்சு அடிச்சுமே கோவம் தாங்காம கடைசியா குட்டி புட்டு செம அடின்னு அடிக்கிறான் ஆரம்பத்துல கொஞ்சம் கெத்த மைண்டன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆஜு கூட அடி தாங்க முடியாம ஐயோ அடிக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான் அப்பவும் அடி அடின்னு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிரஸ் எல்லாம் கொடுத்து போட வச்சு சோபாவெல்லாம் அவங்களையுமே கூட உட்கார வச்சு இனிமே நீங்களே இந்த குட்டியோட பாய்ஸ்தானு சொல்லி சரக்குலாம் குடுக்குறான் அத சாந்தனம் வாங்கி குடிக்கிறான் ஆனா ஆஜுவும் பிபியும் கோவம் அவங்கள மொறச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹாஸ்டலுக்கு வந்ததும் பிபியோட அம்மா வேற கால் பண்ணி நேத்து நைட்டு நான் உன கூப்பிட்டேன் நீ எடுக்கவே இல்லையே ஆஜுக்கும் சாந்தரம் கூட ட்ரை பண்ணி அவங்க கூட எடுக்கலையா அப்படின்னு அம்மா சொல்ல

நாம தனியா இருந்தா தானே நம்மள அடிப்பாங்க நம்ம லோக்கல் ரவுடி சப்போர்ட் சேர்த்துக்கிட்டு அவனுங்களை அடிக்கிறோம் அப்படின்னு ஆஜி சொல்றான் நாம எங்கடா லோக்கல் ரவுடிகளுக்கு போறது அப்படின்னு சாந்தன் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது லோக்கல் ரவுடி யாராவது பிடிச்சி நம்ம சப்போர்ட்டுக்கு ஆளை சேர்த்துக்கிட்டு அவனை அடிக்கிறோம் அப்படின்னு ஆஜி சொல்றான் பிபிமே அவன் சொல்றதுக்கு சம்மதிக்க சரி நானும் உங்க கூட இருக்கேன்டா அப்படின்னு சாந்தன் சொல்றான் அடுத்த சீன்லயே ஆஜுவோம் மத்த ரெண்டு பேருமே ஒரு பார்க்க கூட்டிட்டு வரான் நாம இனிமே டெய்லி இந்த மாதிரி பார்க்க வர போறோம் இங்கதான் லோக்கல் ரவுடிகள் எல்லாருமே வந்து சரக்கடிப்பாங்க நாம சீக்கிரமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் இங்க தினமே வரணும் அப்படின்னு ஆஜி சொல்ல மூணு பேருமே உள்ள போய் உட்காடுறாங்க கண்ணில் ரவுடியா படுறவங்க எல்லாருக்கிட்டமே பேசி பார்க்குறாங்க டெய்லியுமே ஒயின் ஷாப்புக்கு ஆளையிறதும் சரக்கு வாங்குறதும் சில பேருக்கு இவங்களே சரக்கு வாங்கி கொடுக்குறதுன்னு இருக்கிறதுனால காசு பார்த்தாம பாட்டி வேலைக்கு கூட போறாங்க சாந்தன் புலிவேசம் போட்டு ரோட்டில் டான்ஸ் ஆடிலாம் கூட சம்பாதிக்கிறான் அப்படி ஒரு நாள் பார்ல பாத்ரூமுக்காக லைன் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம படத்தோட ஹீரோ இன்ட்ரோ பண்ணுறாங்க ஹீரோ பிபி கிட்ட லைட்ரு இருக்கான்னு கேட்க அவள் லைட்ரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயில சிகரெட் வச்சுக்கிட்டே சொல்ல எல்லாம் வேணாம் நான் இப்படியே பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு பிபியோட சிகரெட்லேயே தன்னோட சிகரெட்டை பத்த வைக்கிறாரு அங்கேதான் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஹீரோ கழுத்துல செயின் பிரேஸ்லெட் வாட்சின்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஒரு தங்கமா இருக்காப்ல மலையாள வேற பேச எங்க போனாலும் வந்துடுறாங்க பாத்ரூம் போயிட்டு வந்து ஒரு போய் உட்கார்ந்தா அந்த டேபிள் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி வேற அவங்கள எழுப்பி விட்டுறாப்ல பாரே பயங்கரமா கூட்டமா இருந்ததுனால ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ பார்க்கு வந்து அந்த போய் உட்கார இப்ப பாரு அவன் டேபிள் வந்து உட்காந்துட்டான் வெயிட்டர் வந்து அவன் கழுத்து புடிச்சு வெளியில தள்ளப்பறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெயிட்டர் வந்து ஹீரோக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடா நம்மள அந்த வெயிட்டர் உட்கார விடல அவன மட்டும் உட்கார விட்டு இருக்கான் ஒருவேளை அவன் தான் புக் பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்க விபியும் ஆமாண்டா அப்ப கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் உண்மையான தங்க தான் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இவனுங்க அந்த பாருக்கு வர்றதே அந்த பாரோட முதலாளிய எப்படியாவது கவர் பண்ணி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப அந்த முதலாளியும் வர நம்ம டார்கெட் வந்தாச்சுடா வாங்க போலாம் அப்படின்னு மூணு பேருமே எந்திரிக்கிறாங்க அப்ப அந்த பாரோட முதலாளிய ஹீரோ கிட்ட வந்து அண்ணே எல்லாருமே உங்களுக்கு சர்வ் பண்றாங்களே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ பதிலே சொல்ல விடாம கையை மட்டும் காட்டி கிளம்புன்னு சொல்ல அவனு சிரிச்சுக்கிட்டே சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்புறான் அத பார்த்த இவனுக்கு மூணு பேரும் அப்படியே வாயை பொழந்துகிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க இவன் பிரியாள் போல இருக்கடா இது தெரிஞ்சிருந்தா பாத்ரூம்லயே அவங்க கிட்ட நல்லா பேசிருக்கலாமே அப்படின்னு சாந்தம் பிபி கிட்ட சொல்ல பிபி கிட்ட தான் ஹீரோ சிகரெட்டை பத்த வச்சாரு அதனால ஆஜு நீ எப்படி பேசுற அப்படின்னு சொல்ல நான் மட்டும் தனியா போக மாட்டேன்டா நீங்களும் வாங்கடா அப்படின்னு பிபி கூப்பிடுறான் அதுக்கு ஆஜுவும் அவங்க கிட்ட ஒரு சிகரெட்டை எடுத்து கொடுத்து பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் வேணும்னு கேளு அவரே திரும்ப அப்ப சேட்டா என்ன ஞாபகம் இருக்கா நாம ரெண்டு பேரும் பாத்ரூம்ல

அப்படின்னு சொல்லிட்டு உட்கார மத்தவங்க எல்லாரும் கூட சிரிச்சுக்கிட்டே உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது புடிச்சாலும் புடிச்ச பெரிய புளிய கொம்பா புடிச்சோம் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஹீரோ ஆர்டர் பண்ணது எல்லாத்தையுமே சாப்பிடறாங்க சரி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்து கிளம்பி போயிட அவர் கூடவே அவரோட அடியாட்களும் கிளம்பி போயிடறாங்க அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க ஹீரோ கிடைச்சத பத்தி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டே பார்ல இருந்து ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா கார்ல போய்கிட்டு இருந்த குட்டி இவனுங்களை பாத்துட்டு வாங்கடா வண்டியில வந்து ஏற்கடா நானே கொண்டு போய் ஹாஸ்டல விட்டுறேன்னு சொல்றான் ஆனா இவனுங்க

அண்ணத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா அண்ணன் ஸ்கூல் பிடிக்கும் போது ஒரு ஜூஸ் கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அவருக்கு யாருமே இல்லாதனால அந்த ஜூஸ் கடை ஓனர் தான் அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அவ அண்ணன் காலேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேர் மார்க்கெட் சுத்தமா பிளாப் ஆகி எல்லா பணமும் கோவிந்த ஆயிடுச்சு அண்ணனுக்கு செம கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு ரைட் ஆன் சொல்ல அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு ஆஜி ரொம்ப ஆர்வமா கேட்டா வேற என்ன பண்றது திருப்பியுமே ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்தா அந்த இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்க அண்ணாவுக்கு பணம் நிறைய வந்துருச்சு அப்புறம் தான் ஜூஸ் கடைக்கார அண்ணனும் திரும்பி வந்து எல்லா பணத்தையுமே எடுத்து பெங்களூர்ல ஒண்ணுமே உதவாத ஒரு இடத்தை வாங்கி போட்டான் அப்ப அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்ல ஜூஸ் அடிச்சிட்டு இருந்தாரா அப்படின்னு ஆஜு கேட்க ஆமா எப்படி கரெக்டா சொன்னா அப்படின்னு ரைட் ஹேண்ட் ஆச்சரியமே கேட்கறா அண்ணா இதுதான் புல் கதையவா அப்படின்னு பிபியும் கேட்க இப்போ என்ன உனக்கு மாசான கதை வேணும் அவ்வளவுதானே சொல்றேன் கேளு அண்ணா கடையில ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தப்ப அங்க ரெட்டின ஒருத்தனை போறதுக்காக ஆட்கள் கூடி இருந்தாங்க அப்ப ஹீரோ அவங்க கிட்ட இங்க வச்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்தப்ப அந்த பசங்க ஹீரோவே போட வர ஹீரோ அங்க ஜூஸ் ஓபனரை வச்சு பிடிச்சு அடிச்சு பறக்க விட்டு இருக்காரு அவன் ரெட்டியோட கார்லயே போய் விழ ரெட்டிக்கு அவனை போட வந்தவனதான் ஹீரோ அடிச்சிருக்காரு அப்படின்னு புரிய வர ஹீரோவ அவரோட குரூப்ல ஒருத்தனா சேர்த்துக்கிட்டாரு ஒரு ஹீரோக்கு முன்னாடி முப்பது ரவுடிகளும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க கேங் லீடர் நிக்க அண்ணன் ஒரே ஆளா எல்லாரும் மேலுமே தாவி தாவி ஏறி போய் குத்தி 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 கொலை பண்ணாரு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான் உண்மையதான் சொல்றீங்களான்ற மாதிரி நாம பாத்துக்கிட்டு இருந்தா இந்த பிளாஷ் பேக் சீன் எல்லாத்தையுமே குட்டி குட்டி சீனாவே கட்டுறாங்க அன்னைக்கு நீட்டு ஹீரோட குரூப்பும் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய்கிட்டு சம்பவம் பண்ண போக வசங்களும் நாங்களும் வர கேட்கறாங்க ஆனா ஹீரோவோ நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்புறாரு அடுத்த சீல்லை ரைட் ஹாண்டும் பசங்க கிட்ட அண்ணனோட கல்லடா அவங்க அம்மாவுக்கு இவர் ஒரு ரவுடின்னு தெரிஞ்ச உடனே விட்டு போயிட்டாங்க அப்போ கூட அண்ணன் கொஞ்சம் கூட வருத்தப்படலையே சொல்றான் அதையும் ஒரு நமக்கு காட்டுறாங்க அண்ணன் ரெட்டிக்கிட்ட இருந்து விலகி தனியா ஒரு கேங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணன் தெரியும் ரைட் கதையை சொல்லி முடிக்கிறான் அடுத்த ஹீரோ பசங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல அதுக்கு நீங்களும் இருக்கிறத பார்த்த பசங்களும் ஹீரோட பணம் எல்லாம் தான் அந்த நிலவங்கவே போயிடுச்சு அப்புறம் இப்படி இவ்வளவு பெரிய வீடு நகையெல்லாம் இருக்காடுன்னு பசங்க கேட்க அந்த தான் ஏர்போர்ட் கட்டிருக்காங்க அப்புறம் அண்ணனுக்கு காசு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவா வேணும் அப்படின்னு ரைட் அண்ணு கேட்க இங்க உள்ள டான்ஸ் அடிக்கிட்டே ரெடி ஆயிட்டு வெளியில வர ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ வெளியில வரும்போது கெத்த வெளியில வர எல்லா பசங்களும் வண்டியில ஏற அடித்தடி நடக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரைட் ஆண்டும் ஒரு கத்து கத்த சொல்லி திரும்பி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணா சொல்றது கேளுங்கடா அப்படின்னு திரும்பவும் ரைட் ஹேண்ட் கத்த ஹீரோ டென்ஷன் ஆகி முதல்ல இவங்களை போட்டு அடிங்கடா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடியில் இறங்கிறாரு அடியாளங்க தான் எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஹீரோவும் இவனை இப்படி அடி அவனை அப்படி அடி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏண்டா இந்த நாலு பேர் அடிக்கிறதுக்காகவா ஹீரோ இத்தனை பேரை வந்து இருக்காரு அப்படின்னு சாந்தன கேட்க அன்னைக்கு நம்ம மூணு பேர் அடிக்கிறதுக்காக எத்தனை பேரை கூட்டி கூட்டிட்டு வந்தான் கம்முன்னு பாடுறா அப்படின்னு ஆத்தி சொல்றான் ஆமா ஏன் அண்ணன் அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிபி ரைட் ஹேண்ட் கிட்ட கேட்க அவங்க அம்மா அண்ணன் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அண்ணா தடுதிரியை நிறுத்துறதுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்து போய்ட்டாங்க அன்னைக்கு டிசைட் பண்ணாரு அண்ணே யாருமே அடிக்க கூடாதுன்னு ஆடின ரைட் அண்ணன் சொல்றான் அன்னைக்கு நைட்டு ஹீரோ தான் பசங்களை கொண்டு வந்து ஹாஸ்டல ட்ராப் பண்றாரு ஹாஸ்டல்ல ஒரு பையன் ஹீரோ பத்தி யாருன்னு கேக்க அது என்னோட அண்ணன் அப்படின்னு பிபி ரொம்ப கேஷுவலா சொல்றான் அதை கவனிச்சுக்கிட்டே ஹீரோவும் கிளம்புறாரு ஹீரோவுக்கு ரீல்ஸ் பண்றதுன்னு ரொம்பவே பிடிக்கும் அப்படி அவர் ஒரு ரீல்ஸ் பண்ணி அனுப்பியிருக்க அதை பார்த்து பசங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கண்ணை காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு பசங்கள கூட்டி போய் கண்ணை காட்டி ரைட் அண்ட சுட சொன்னா பஸ்ட் கண்ணு ஸ்டக் ஆயிடுது அப்புறம் அது பாட்டுக்கு கண்ணா சுட எல்லாருமே பைன் திரிச்சு விடுறாங்க அன்னைக்கு எல்லாருமே ஒரு ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரைட் ஆயிடும் அவன் பின்னாடி முதுகில இருக்கிற கத்திக்காயத்தை எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு இருக்கான் அதுல ஒரு பெரிய கத்திக்காயம் இருக்கு இது இப்ப நடந்துச்சு அப்படின்னு பசங்க கேட்க ஹீரோ நான் தான் வெட்டினேன் மோகர்லால் பட பேர் தெரியலன்னு சொன்னா டென்ஷன் ஆகி விட்டிட்டேன்ப்பா அருண் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு இந்த சின்ன வயசுக்கு அண்ணன் இவ்ளோ கோபப்படுறாரு அப்ப அவரை ஏமாத்துன அந்த ஜூஸ் கடைக்கார அண்ணன் மேல கோபப்படலையா அப்படின்னு பசங்க கேட்க அண்ணனும் நீங்க சொன்ன மாதிரியே சொந்த அண்ணனா நினைச்சதால தான் அமைதியா இருந்தாரு ஆனா அண்ணனோட லேண்ட் வேல்யூ அதிகமாச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த அளவு அண்ணனே போட ஆள் அனுப்பிட்டான் அத தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் அவரை போட வந்த ஆளைய தன்னோட ஆளை வச்சுக்கிட்டு நிலத்த குடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கார அண்ணனை வீட்டுக்கே வர வச்சு அங்கேயே போட்டுத்திலே அவன கிச்சன்லயே புதஸ்டாருன்னு ரைட் ஹாண்ட் சொல்றான் அதை நீங்க பாத்துக்கலானே அப்படின்னு பசங்க கேட்க இல்ல வேற ஒருத்தன் சொன்னா அவனே இப்ப உயிரோட இல்ல தெரியுமா அண்ணன் அவனையுமே குண்டுட்டாரு நான் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிதான் அண்ணன் கிட்டே சேர்ந்த அப்படின்னு ரைட் ஹாண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்கள பாருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அன்னைக்கு நேட்டும் ஹீரோவே அவங்கள ஹாஸ்டல்ல விட வரும்போது பசங்க மூணு பேரும் மட்டையே இருக்க ஹாஸ்டல் ஓனரும் இதென்ன சத்திரமா சாவடியா அலோ பண்ணலாம் முடியாது இரவும் காண்டாகி அவங்களோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு அவங்கள அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காரு அடுத்த நாள் காலையில ஹீரோ தான் கால் பண்ணி அவங்கள எழுப்பி விடுறாரு ஏன்னா வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போய் ஆள்ல பிரிட்ஜ்ல போய் பார்க்கடா சொல்ல போய் பார்த்தா பிரிட்ஜ் முழுக்க சரக்கு பட்டல இருக்கு கஃபூர்ல சிப்ஸ் பாக்கெட் சிகரெட் பாக்கெட் எல்லாமே இருக்கு அது போதாதுன்னு ஒரு ராயல் என்பீல்டு பைக்குமே பசங்களுக்கு கொடுத்திருக்காரு அடுத்த நாள் பசங்க அந்த பைக்ல காலேஜுக்கு வர அதை பார்த்த குட்டி அந்த பைக்கோட சாவியை குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அதுல ஒரு ரவுண்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பைக்கை வெளியில கொண்டு போயிட பசங்க பயந்து போய் வெளியில ஓடி வந்து பார்த்தா அங்க வாசல தான் பைக் நிறுத்திக்கிட்டு குட்டி உட்கார்ந்துட்டு இருக்கான் நீங்க பாருங்க என்னதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தான் நீங்க புல்லட்ல வந்த பாக்குற சீனியர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அதனால இனிமே புல்லட்ல வராதீங்க அதுக்கு அப்புறம் புது வீடு வாங்கி இருக்கீங்களாமே கேள்விப்பட்டேன் என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு குட்டி கேக்க கண்டிப்பா ஒரு நாள் கூப்பிடுற அப்படின்னு விஷமமா ஆஜுமே பதில் சொல்றான் ஐ ஆம் வெயிட்டிங் சொல்லிட்டு குட்டிமே அங்கிருந்து போயிடறான் டேய் இப்பவே ஹீரோ கிட்ட என்ன பத்தி சொல்லி அடிக்க சொல்லலாமா அப்படின்னு சாந்தன் சொல்ல இன்னும் அதுக்கான டைம் வரலடா டைம் வரட்டும் அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜு சொல்றான் என்னடா டைம் வரல நமக்கு வீடு கொடுத்து சரக்கலாம்

மட்டும் அவனை காட்டல நானும் உங்களே அடிச்சிருவேன் அப்படி சொல்ல பயங்கர சந்தோஷமா ஹீரோட ஆஜிவும் சாந்தனும் கிளம்புறாங்க ஆனா பிபி மட்டும் இப்ப வேணாமே அப்படி சொல்றான் ஹீரோ திரும்பி பார்க்க இன்னைக்கு வேணாம் நாளைக்கு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியுமே அவனுங்களை அடிக்கணும் அப்படின்னு பிபி சொல்ல ஹீரோவும் சூப்பர் ஐடியா அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாரு அடுத்த நாள் காலேஜ்ல ஹோலி நடந்துகிட்டு இருக்கு பயங்கர கூட்டமா இருக்கு பசங்க மூணு பேர் ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் கார்ல வந்து இறங்குறாரு ஹீரோவோட ரைட் ஹேண்டும் டிரைவர் தாத்தாவும் அப்புறம் ரெண்டு ஹிந்தி பசங்க மட்டும் தான் வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு பசங்க தயக்கத்தோட கேட்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போய் ஒரு டீ கடையில உட்காந்துடுறாரு பிபி குட்டிக்கு கால் பண்ணி அவனை வெறுப்பு திறமறை பேசி வெளியில வர வைக்கிறான் குட்டி வேகமா கோவத்தோட வெளியில வந்து பிபியை ஓங்கி ஒரு அறை அறையை அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ ஏன்னு கத்திக்கிட்டு முன்னாடி ஓடி வர்றாரு அவரை ஓவர்டேக் பண்ணி ஓடி போன ரைட் ஹாண்டும் குட்டி அடிச்சு தூக்கி போடுறான் ஒவ்வொருத்தரையுமே எப்படி அடிக்கணும் அப்படின்னு ஹீரோ என்ஜாய் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க ரைட் ஹாண்டும் ரெண்டு சைனீஸ் பசங்களும் எல்லாருமே செம்ம மாத்த மாத்துறாங்க ஒரு கட்டத்துல ரைட் ஹாண்ட ஒருத்தன் பின்னாடி இருந்து தொட்டி செடியெல்லாம் அடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ரைட் ஹாண்ட மொத்த மொத்தமா போட்டு சரி இப்பவாவது ஹீரோ வந்து அடிப்பாரு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா ஹீரோ ரொம்ப கேஷுவலா அங்கே நின்னு ஏ விளையாண்டது போதும்பா அவங்க எல்லாருமே தூக்கி போட்டுட்டு வெளியில வா அப்படி சொல்ல அதே மாதிரி ரைட் ஹேண்ட் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சுட்டு மேல வந்து அடிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கம் திரும்பவுமே காலேஜுக்குள்ள இருந்து ஒரு பத்து பேர் ஓடி வந்து ஹீரோ அடிக்கிறதுக்காக வர அப்ப அது வரைக்கும் கார் டிரைவரா மட்டும் இருந்த தாத்தா சம மாசா வந்து இறங்கி அந்த பசங்களை அடித்து தூக்குறாரு குட்டியும் ரைட் ஹேண்ட் அடிக்க வர ஹீரோ அவனை புடிச்சு இழுத்துட்டு போய் அப்படியே சுத்தி விட அவன் கரெக்டா பசங்களோட கால்ல வந்து விழுகிறான் ஹீரோ அங்கே சுத்தி இருந்தவங்க எல்லாரையுமே பார்த்து இந்த மூணு பசங்களும் என் பசங்க இவங்களை யாராவது தொட்டிங்கன்னா உங்க தலையெழுத்தையும் மாறிடும் அப்படின்னு மிரட்டிட்டு ஒருவேளை மலையாளம் புரியாதவனு கன்னடத்திலுமே மிரட்டி கடைசியா ஹாப்பி ஹோலி அப்படின்னு விஷ் பண்ண அங்கேயே இன்றவுல போடுறாங்க அடுத்த நான் பசங்க இங்க வந்து காலத்துல இறங்க அவங்கள பாக்குற குட்டியோட கேங்கும் அப்படி ஓரமா ஒதுங்கி போறாங்க இவனுங்க நினைச்சது நடந்துட்டாலும் அவங்க கூட சேர்ந்து படிக்காம குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க மட்டையா இருந்த ஒரு சமயத்துல பிபியோட அம்மா பிபிக்கு கால் பண்ண பிஸியா தூங்கிக்கிறதால ஹீரோ அந்த காலை அட்டென்ட் பண்றாரு நைட்டு புல்லா படிச்சிட்டு இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ போய் சொல்ல நீங்க யாருன்னு அம்மா கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவும் என் பேர் ரங்கா அப்படின்னு அவரோட பேர சொல்லி என்ன பத்தி பிபி உங்ககிட்ட சொன்னானு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் நீங்க உனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்ல ஹீரோ பயங்கரமா ஃபீலிங் ஆயிடுறாரு அம்மா நீ சந்தோஷமா இருக்கியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல பிபி சந்தோஷமா இருக்கானுன்னு கேட்க இனிமே அவன் இப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாரு அம்மா பேசுறதுனால ஃபீல் ஆன ஹீரோவும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அவரே காலேஜ்ல ட்ராப் பண்றாரு காலேஜ்ல மூணு பேருமே புது இடி முன்னாடி நின்று இடியும் அவரோட பிஏக்கு கண்ண கட்ட பிஏவும் ஒரு கண்ணை கொண்டு வந்து இடி முன்னாடி வைக்கிறான் இங்க பாருங்க நான் உங்களோட ரவுடி பிரண்ட்ல பார்த்து பயப்பட மாட்டேன் இனிமே அவன் காலேஜுக்குள்ள வரக்கூடாது உங்க பேரண்ட்ஸோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இங்கிலீஷ்லயே உங்க பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனா நான் அதுக்காக உங்களை கூப்பிடல உங்க பசங்க ப்ரொபஷனல் ரவுடி ஆயிட்டாங்க அதனால நான் அவங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேல அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி காலை கட் பண்ணிடுறாரு அத கேட்ட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் எழுதுகிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவரு ஏதோ இங்கிலீஷ்ல குண்டாஸ் கிண்டாஸ் ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்ல அப்பாடி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இவங்க வந்து ஈடி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க ஈடியும் இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு விடுறேன் திரும்பியும் எல்லா டெஸ்டுமே நீங்க எழுதணும் எல்லாத்திலுமே நீங்க பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு ஆனா அவர் அஜிஸ்டன் கிட்ட பேசும்போது மட்டும் மலையாளத்துல பேச ஷாக்கான பசங்க அவரை பார்க்கறாங்க எனக்கு மலையாளமும் தெரியும் உங்களை மிரட்டுறதுக்காக தான் இங்கிலீஷ்ல பேசினேன் ஆனா திரும்பி இதே மாதிரி திரும்பி நடந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயத்தையே அவங்களுக்கு மலையாளத்துல புரியுற மாதிரி சொல்லுவேன் அப்படி சொல்ல மூணு பேருமே மிரண்டி போய் கிளாஸுக்கு போறாங்க வெளியில வந்து சாந்தனம் விஷம இவனிமே ஹீரோ விட்டு அடிக்க சொல்லலாமா அப்படின்னு கேட்க ஏண்டா பண்ண வரைக்கும் போதாதாரா வாடா படிக்கிற வழியை பாப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு பதினஞ்சு நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க அன்னைக்கு நேட்டு ஹீரோவும் ஒரு மாலை இடிச்சு அங்க பூ ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காரு பசங்களா அவர் கூட போயிருக்க ஐயோ இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுமே நம்ம எங்க போய் படிக்கிறது அப்படின்னு மூணு பேருமே டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க பார்த்தா அந்த டீல ரிட்டி தான் தலையிட்டு இருக்காரு போல அதனால ரைட் ஹேண்டோ அவர் ரொம்ப தான் மாதிரி அவரை பத்தி பேச ஹீரோ அவர் என் குரு அவரை பத்தி பேசாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க ரெண்டு கார்ல அடியாட்கள் இவங்கள போறதுக்காக வராங்க ரைட் ஹேண்டோ பாத்துட்டு உடனே ஹீரோ காருக்குள்ள ஏற சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான் ரைட் ஹேண்டோ டிரைவர் தாத்தா ரெண்டு ஹிந்தி பசங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட ஹீரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சு வந்துடுறாங்க பசங்களை வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்ண பசங்க இனிமே ஹீரோ கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஆனா அடுத்த சில்லே ஹீரோட பர்த்டே நடக்க அங்கே ஒரு சாங் வருது அன்னைக்கு நைட்டு அந்த

ஒரு வழியா அந்த பொண்ணு கேக்கிட்டு இருந்து வெளியில தப்பிச்சு வந்து எப்படியாவது ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோ அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களை நேத்து நடந்த அந்த சண்டையில பயந்து குரூப்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற நியூஸ் வந்திருக்க அந்த டென்ஷன்ல ஹீரோ இருக்காரு இந்த நேரத்துல எப்படா சொல்றதுன்னு மூணு வரையுமே தாங்கிக்கிட்டு இருக்க ரைட் ஹேண்டோ ஹீரோவை கூல் பண்றதுக்காக நாம தம்சர விளையாடலாம் அப்படி சொல்றான் படத்தோட ஹீரோவ ஆக்சன்ல சொல்றது உடனே ஹீரோவும் விளையாட ஆரம்பிச்சிட அந்த பொம்பளைங்களை சேர்ந்து இவனுங்க எல்லாரு கூடயுமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஹீரோ பிபியோட சேர்ந்து டீம் ஆகி விளையாட ஹீரோக்கு ஒரு படம் பேர் கொடுக்க அத ஹீரோவும் நடிச்சு காட்டும் போது பிபினால அதை என்ன பண்ணணும் சொல்ல முடியாம கஷ்டப்படுறான் அவன் கண்டுபிடிக்காதனால ஹீரோவும் டென்ஷன் ஆகி ஐயோ எங்க ரைட் ஹேண்ட வெட்டின மாதிரி நம்மளுமே விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு பிபியும் டென்ஷன் ஆகி உட்காந்துகிட்டு இருக்க நல்ல வழியா அந்த லேடி பதில கரெக்டா சொல்லிடுறாங்க அப்பதான் பிபியுமே ரிலாக்ஸ் ஆகிறான் ஒரு வழியா தம் சிறப்பு முடிய ஹீரோ வாங்கிருந்து போன உடனே ரைட் ஹேண்டும் பிபி கிட்ட வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு வெட்டு இருக்கும்னு நினைச்சேன் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆல்ரெடி வைத்த கலக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த பிபியும் இருந்து வேகமா கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியில வரான் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சாந்தனும் ஆச்சும் பாத்துக்கிட்டு இருக்க வெளியில

அடிச்சு பிடிச்சு அந்த வீட்டை விட்டே வெளியில ஓடி வராங்க ஆனா எங்கே போறதுன்னு தெரியாம அந்த லேடியவே துணைக்கு வச்சுக்கிட்டு அன்னைக்கு நேட்டு அங்கேயே படுத்துறாங்க ஆனா அன்னைக்கு நேட்டு பயத்துல இவங்க தூங்காம இருக்குமோ அடுத்த நாள் திரும்பவும் காலேஜ் வந்து தூங்கிடுறாங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படா வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே வேற வழியே இல்லாம பழைய ஹாஸ்டலுக்கு வந்து பசங்க கிட்ட கபடி விளையாடலாமா கேரம் போல் விளையாடலாமா அப்படின்னு கூப்பிட நீங்க என்னடா எக்ஸாம் டைம்ல விளையாடா கூப்பிடுறீங்க போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் படுக்க போயிடறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மாடியில உட்காந்துகிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தன் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்த ஹாஸ்டல் ஓனரும் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களாப்பா என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க எந்த இடமும் கூட கேட்காம உடனே கிளம்பிடுறாங்க பார்த்தா ஹாஸ்டல் ஓனர் ஒரு நாலு பேர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள கட்டி மிரட்டுறதுக்காக தான் இவங்களையே கூட்டிட்டு வந்திருக்காரு இது தெரிஞ்சதும் பசங்களும் காண்டாயி அங்கிருந்து கிளம்புறாங்க அவனுங்க வந்துக்கிட்டு இருக்கும்போதே வழியில ரெட்டியோட ஆட்கள் மடக்கி அந்த பசங்களை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தா குட்டி தான் அவங்க கேங் கூட நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் தான் ரெட்டியை வச்சு இவங்களை தூக்கி இருக்கான் போல என்னடா உங்க பின்னாடி கீரை இருக்கிற தைரியத்தில் ஆடுறீங்களா ரெட்டி கேட்க டென்ஷனான ஆன பிபியும் இவனுங்களால தான்

இல்லைன்னு சொல்லி அவனுங்களுமே அனுப்பி விட்டுறாரு திரும்பி வந்தவங்க நேர ஹீரோ கிட்ட வர அங்க இந்த ரெண்டு ஹிந்தி பசங்களுமே பிடிச்சி ஹீரோவும் உட்கார வச்சிருக்காரு ஏண்டா என் பணத்திலேயே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்ப என்னையே விட்டுட்டு கிளம்ப முடிவெடுப்பீங்களா உங்கள உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோவும் கத்தி எடுத்து குத்த போறாரு இல்ல இல்ல நீ அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சிருக்கேன் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு கத்தியை கொண்டு வந்து சாந்தங்களை கொடுத்து நீ குத்தி கொலை பண்றா அப்படி சொல்ல சாந்தனும் முழிச்சுக்கிட்டு நிக்கிறான் ரைட் ஆண்டோ கொடுங்க நானே கொலை பண்றேன் அப்படி சொல்ல சரி சரி நீ அடுத்த வட்டி கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கத்தியை சாந்த இருந்து வாங்கி ரைட் ஆண்டு கிட்ட கொடுக்க எல்லாருமே

தண்ணியாவது குடிக்கலாடுன்னு கிச்சனுக்கு போனா அங்க பொண்ணம் புதைச்சிருக்கிறது ஞாபகம் வர அப்படி ஷோபால வந்து உட்கார்ந்து ஆஜுமே ஆள ஆரம்பிச்சிடறா பிபியும் அவனா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்குமே குடுக்கறான் ரெண்டு பேருமே இவன் மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க ஏ சொல்றத கேளுங்கடா அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான் அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களை கொலை பண்ணா அப்படின்னா அதுக்கான காரணம் அவனுக்கு ரெண்டு பேருமே ஃபைட்டர்ஸ் அவங்களை விட்டுட்டு போனா அவனுக்கு அடியாட்கள் குறைவாங்க ஆனா நம்மளால அவனுக்கு என்ன யூஸ்னு சொல்லு அப்படின்னு பிபியும் கேட்க அப்புறம் எதுக்கடா நம்மளுக்காக அவன் குட்டியை அடிச்சான்னு ஆஜு கேட்கறான் அவ நம்மளுக்காக ஒண்ணும் குட்டி அடிக்கலடா அவனுக்கு சண்டை போறதுனா பிடிக்கும் அதனால நம்ம ஒரு பிரச்சனையை சொன்னதும் இதை சாக்கா வச்சுக்கிட்டு அங்க வந்து அவனுக்கு கெத்தை காட்டினா அவ்வளவுதான் இங்க பாருங்க நம்ம ரெண்டு வாரத்துக்கு போன சுவிச் பண்ணிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் எக்ஸாம்லாம் எழுதிட்டு பெங்களூர்ல இருந்து போயிடும் அப்படின்னு பிபியும் சொல்ல ஆனா இப்போ நாம எங்கடா போய் தங்குறது அப்படின்னு ஆஜி கேட்கிறான் நாம இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்து போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் இவங்க ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ இந்த பசங்களை காண சொல்லிட்டு காலேஜ் அவங்க தங்கியிருந்த பழைய ஹாஸ்டல் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா பசங்களுமே போட்டு மாத்து மாத்து மாத்திக்கிட்டு இருக்காரு சரி அவங்க வீட்டுக்கு போய் பாத்தலாமா அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க வேணா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பயந்துடுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் இவங்க ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ஹாஸ்டல் டிவில பெங்களூர் காலேஜ்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் ஆகுது அதை பார்த்த மூணு பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆக பிபியும் நம்மளை தேர்றதுக்காக அவர் இவ்வளவு தூரம் இறங்கிருக்காருனா அம்மா கிட்டயும் கண்டிப்பா பேசி பேசியிருப்பாரு நான் முதல்ல அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போன ஆன் பண்றான் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோ

மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்றான் அன்னைக்கு நேட்டி ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க மூணு பேருமே வெயிட் பண்றாங்க வந்த ஹீரோவும் டென்ஷனா பிபி அடிக்க போறாரு ஆனா உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு பிபியும் அவர்கிட்ட எங்களுக்கு உங்களை மாதிரி ரவுடி எல்லாம் ஆகம நானே உங்க கூட இருக்கும்போது ஏதோ பாம கட்டி இருக்க மாதிரி இருக்குனே எங்களை விட்டுருங்கனே இந்த சீனியர் பசங்களை எங்களை அடிச்சதுனாலதான் அவனுங்களை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க உங்களை ஃப்ரெண்டாவே புடிச்சோம் ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டுவோம்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைனே அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பிபி சொல்லிடுறான் ஹீரோ எதுவுமே சொல்லாம ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாரும் இன்னும் ஒரு நேரத்துக்குள்ள வீட்டுல இருக்குன்னு சொல்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு டென்ஷனோட எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ யாரையாவது கொள்ளனும்னா ஆப்போசிட்ல இருந்து திரும்பி நின்று பின்னாடி கை கட்டி நிப்பாரு அதே மாதிரி இப்ப ஹீரோ நிக்க பிபி கிச்சனுக்கு போறான் பின்னாடி ஆஜும் சாந்தனும் போக அங்க பிபி ஹீரோவை கொள்றதுக்காக கத்திய கையில எடுக்கிறான் அவர்தான் தான் யாரையுமே அடிக்க மாட்டாரு நான் சாதாரணமா சாக மாட்டேன் அப்படின்னு பிபியும் இங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க ஹீரோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடையுமே திரும்பி இருக்கும்போது அவரோட பேக் பொசிஷன் மட்டும்தான் நமக்கு காட்டியிருப்பாங்க இப்ப முன்னாடியும் ஹீரோவை காட்ட ஒவ்வொரு வாட்டி ஹீரோ அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாரு அவரோட ஜூஸ் கடக்கார அண்ணனை கொல்லும் சரி இப்பவும் சரி ஹீரோ அழுதுகிட்டு தான் இருக்காரு இங்க கத்தி எடுத்த பிபியும் கத்தியை கீழே போட்டுட்டு ரெட்டியோட விசிட்டிங் கார்ட கையில் எடுக்கிறான் ஹீரோ எதேச்சியா தம்ம பத்த வைக்கலாம் அப்படின்னு பால்கனிக்கு வர அங்க ரெட்டியோட ஆட்கள் வரத பாத்துட்டு வீட்டோட எல்லா கதையுமே லாக் பண்ணிட்டு பசங்க கிட்ட நீங்க வெளியில வராதிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தனிய வெளியில வராரு பசங்க பால் வந்து நிக்க ஹீரோவும் இங்க உள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரெட்டியோட ஆட்கள் வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க ரெட்டியுமே வெளியில வந்து ஜிப்சி மேல ஏறி உட்காந்து பசங்களை பார்த்து தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இனிமே நாம

ஹீரோ அங்க கீழே விழுந்த கந்தவங்க மேல எல்லாமே தாவி தாவி எகிரி குதிச்சு ஊடி போய் கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா அவன் நீ அடையாளத்தை எடுத்துக்கிட்டதான் எனக்கு பிரச்சனை அப்படி சொல்றான் உடனே சட்டையை அவுத்து போட்டுட்டு ரெட்டிய குத்தி 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 கொன்றாரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஒரு கத்த கத்த அத பத்த பசங்க பாய்ந்து ஓடி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க ஹீரோட ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கோவமா வந்த ஹீரோ பசங்களை தேடிக்கிட்டு எங்க அம்மாவுக்காக விட்டு அடிய என்ன மீற வச்சிட்டீங்களடா உங்க எல்லாருமே விட மாட்டேன்டா எங்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே ரூம் ரூமா அவங்களை தேடி போய்கிட்டு இருக்காரு ஹீரோ சோகத்துல வந்து ஜன்னல் கிட்ட உட்காந்து எனக்கு தேவைப்படுறப்ப ஒருத்தம் கூட இல்ல எல்லாருமே நான் வாங்கி கொடுக்கற சரக்கையும் என் காசுக்காக மட்டும்தான் என் கூட இருக்கீங்க என் மேல அன்போட எவன்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த அடியாட்களும் அழுதுகிட்டு இருக்காங்க ஒழிஞ்சுகிட்டு இருந்த பசங்களுமே அழுதுகிட்டு இருக்காங்க சாந்தனை எழுந்து வந்து சாரினே அப்படின்னு கேட்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி கையில வச்சிருந்த கத்தியை தூக்கி அடிக்க அது ஒரு கஃபர்ல போய் குத்தி நிக்குது திரும்பவும் மூணு பேரும் பயந்து ஒரு ரூம்ல போய் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க கதவை சாத்திக்கிறாங்க ஹீரோ அந்த கதவை குத்தி உடைச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப பிபியோட போன் ரிங் ஆகுது போன் ரூமுக்கு வெளியில கிடக்க கீரோவும் டென்ஷன் ஆகி அந்த போனை உடைக்கலாம்னு போகும்போது பார்த்தா அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது கேஜிஎஃப் ரிங் வேற வேற சும்மாவே ஹீரோ அம்மா சென்டி பண்ணானவரு அதனால அதுக்கு மேல பொறுக்க முடியாம போனை அட்டன் பண்றாரு ஹீரோட குரலை கேட்டதுமே அம்மா பாசமா ரங்காவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கியாப்பா பிபி சந்தோஷமா இருக்கானப்பா அப்படின்னு அம்மா கேட்க ஹீரோவும் பிபிய பாத்துக்கிட்டே அவனும் சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல அவனை நல்லபடியா பாத்துக்கப்பா அவனோட எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றாங்க சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவுமே காலை கட் பண்றாரு ஒரு வழியா அந்த ஓட்ட வழியை கையை விட்டு கதவை திறந்துக்கிட்டு ஹீரோவும் உள்ள வர அடியாட்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ஆரவாரம் பண்றாங்க ஹீரோவும் அம்பானும் கூப்பிட அது வரைக்கும் ஓரவன் இருந்த ரைட் ஹேண்ட் பதில் அடிச்சு போய் ஜன்னல் கிட்ட வந்து அண்ணே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ சொன்னா நான் இவனுங்களை கொல கூட பண்றேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான் இனிமே இவனுக்கு முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு ஹீரோ சொல்ல சரிண்ண நான் இவங்க தலையை வெட்டி எடுத்துறேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான் இல்ல இனிமே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை இவனுங்க நம்ம மூஞ்சினை முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதி கிட்டையும் சாந்தம் கிட்டையும் சாரி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரெண்டு பேரும் சாரின்னு சொல்றாங்க விபியுமே சாரி சொல்ல உன் சாரி இல்ல எனக்கு தேவையில்லை நல்லா இரு அப்படின்னு கோவத்தோட ஹீரோவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்து வெளியில வந்துடுறாரு அழுதுகிட்டே வெளியில வந்து ஹீரோ சமாளிச்சுட்டு அப்படின்னு கெத்தா அடியாட்களுக்கு நடுவுல நடந்து வர ரைட் ஹேண்டும் அவர் மேல ஒரு கோட்டை போட்டு விடுறான் நம்ம டிரைவர் தாத்தா அவர் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு விட ஹீரோவும் ஜன்னல் கிட்ட வந்து பிபியோட போன அவங்க கிட்டே கொடுக்குறாரு நீங்க இங்க படிக்கத்தானே வந்தீங்க நீங்க மட்டும் ஃபெயில் ஆனா

ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை கை